சன்செட் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. சென்னை டு பாண்டிச்சேரி ஒரு திடீர் ட்ரிப்பு தான். திடீர் பிளான் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தாம்பரம் வழியா போயிட்டு வண்டலூர் வழியாக போயிட்டு துறைப்பாக்கம் அந்த ரூட்டை வந்து ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஈஸியாக ரோடில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வேறு இருந்தான். சரி ஸ்ட்ரெஸ் இருந்தால் வாடா ஒரு ட்ரிப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். எங்களது சிக்னல் ஹாய். பெங்களூருக்கு எப்படி வந்து சில்க் போர்டோ அந்த மாதிரி சென்னைக்கு வந்து இந்த பெருங்கலத்தூருங்க. இந்த பெருங்கலத்தூரை தாண்டிங்கன்னா தான் உங்களால் எந்த ஊருக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான். அந்தளவு வந்து டிராஃபிக் ஜாம் இங்கே தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியது தான். ப்ரோ முன்னாடி போயிட்டோம், பெரியவங்க கூட வராங்க பாருங்க, கூட்டம் வரும்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ காவல்துறை தன் கடமையை செய்யும். போயிரு போயிரு தலைவரே. ஓகேங்க, ஒரு வழியாக பெருங்கலத்தூர் விட்டு கிளம்பிட்டோம். அப்பா இப்போ தான் கொஞ்சம் ரோடே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதுசாக யாரா நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராவல் வ்ளாக்ஸ் மோட்டோ வ்ளாக்ஸ் இந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபன்னாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வந்துட்டோம். அடிக்கடி நான் பாட்டு பேசிகிட்டே வருவேன், ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிப்பேன். இப்போ நீ இருக்கிறதுனால பரவாயில்ல. இதே நான் மட்டும் தனியாக போயிட்டு நான் மட்டும் பேசிகிட்டே போவோம், ஆனால் பேசுனதே ரெக்கார்டாக இருக்காது. அந்த மாதிரி தான் SJ6 லெஜண்ட் 6ல கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். இது சிம்பிளாக வந்து வண்டலூர் ஜூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரே டைம் தான் வந்திருக்கேன். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வரவங்களாம் இங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஃபுல்லாக நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளும் ஹெல்மெட் போடாமல் இருந்தால் இப்படி தான் மாட்டுவோம். ஸோ அதுக்கு தான் எல்லோரும் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஏ அந்த பொண்ணு பார்த்தீங்களா இல்லையா, க்யூட்டாக அப்படியே அப்படின்னுச்சு. பார்த்தீங்கன்னா வண்டலூர் பார்க்கிங் ஏரியா. ஸோ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஈசிஎல்ல போய் கனெக்ட் ஆயிடுவோம். ஈசிஎல்ல போயிட்டு கனெக்ட் ஆகிட்டோம்னா அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம். மரியா ஹோ, மரியா ஹோ என் பேபி நீ. ஸோ பாருங்கள் சன்ரைஸ் சன்செட்டு, சாரி ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து சன்ரைஸை ரொம்ப விரும்புகிறவங்க சன்செட்டை ரொம்ப விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. சன் வந்து அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கொலம்பஸ் விட்டாச்சு லீவ். 2023க்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா உலகம் அப்படின்ற மாதிரி தாங்க. இந்த 2023 வந்து எங்கெங்கெல்லாம் சுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம். நம்ம கோப்ரோ ஹீரோ 11 வாங்கியாச்சு. பைக்கையும் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஜியில் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ப்ளஸ் எல்லாமே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பானிபூரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது. நேற்று தான் 2 பிளேட் இறக்கணும் அப்படின்றத நினச்சி பார்த்தா தான் வேணான்னு தோணுது. காலேஜ் லைஃபெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். காலேஜ் லைஃபை எக்கானத்துக்கு ஒன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாகட்டும் இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் லைஃப் மாதிரி ஒரு மெமரபிள் ஒரு டேஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து காலேஜை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை வந்து நீங்கள் நின்று நிதானமாக பாருங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இருக்கும் போது உங்களுக்கு தெரியாது, வெளியே போயிட்டு என்ன மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து காலேஜோட ஃபீலிங் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியும். வாழ்கிறது கொஞ்ச நாள் தாங்க. இதில் வந்து போட்டி பொறாமல் சண்டை போடுறது சேடாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கவே வேணாம். எவ்வளோ தூரம் வந்து லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமோ ஒவ்வொரு சேட் மூமெண்ட்ஸும் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட்ஸில் தான் வந்து எடுத்து சொல்லும். நீங்கள் சப்போஸ் வந்து வருங்காலத்தில் நீங்கள் அந்த சேட் மூமெண்ட்ஸை நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து சோகமாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்ப்பீங்க. டைம் வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். சேஞ்சஸ் ஒன்லி கெனாட் சேஞ்ச். ஸோ நம்மளை நாமளே வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு ஒரு குட் வைப்ஸாக வச்சுக்கலாங்க, பாசிட்டிவ் வைப்ஸாக வச்சுக்கலாம்.
யார் என்ன சொன்னா என்ன, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க. அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பட்ட கஷ்டத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:00 ஆகுது. ஸோ நியூசிலாந்தில் வந்து இப்போயே வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 6 hours இருக்குது, 6 or 8 hours இருக்குது. ஸோ இந்த 8 hours வந்து ஜாலி பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பாண்டிச்சேரி போயிடுவோம். இப்போ என்ன பிளானுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளான் இல்லை, நைட்டு வந்து தூங்குறதுக்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே எங்கேயாச்சும் வந்து ரோட்லேயே வந்து யாருன்னா தெரிஞ்சவங்க இல்லை யாருன்னா பக்கத்து கடையில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பெட்ரோல் பங்கில் கூட கம்முன்னு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு வந்து அங்கே எதனா பார்ட்டி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வண்டியை கொஞ்சம் பத்திரமாகவும் பார்த்துக்கணும். ஸோ பார்ட்டி பண்ணாங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நியூ இயரை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்புவோம். மார்னிங் வந்து ஒரு ஆசம் சன்ரைஸை வந்து பார்க்கணுன்னு தாங்க ரொம்ப ஆசைப்பட்டு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம பைக்குக்கு வந்து ஒரு கிராஷ் கார்டு ஒன்று போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த மக்களே, கிராஷ் கார்டு போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. யாருன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கிராஷ் கார்டு எங்கேயாச்சும் ஒரு குட் குவாலிட்டி எஃப்செட் V3 கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆந்திரா டே இவன் யார்றா இவன் சருன்னு போகிறான். முன்ன வரைக்கும் மொல்லமாக தான்டா போயிட்டு இருந்தாரு. பாருங்க இந்த பசங்க வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம டபுள்ஸ் ஃபெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடந்து போயிருக்கிறவங்க யாருனாலும் லிஃப்ட் கேட்டாங்கன்னா இவனுங்களுக்கு வேறு வேலையாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இப்போ நடந்து போகிறவங்க வந்து சப்போஸ் சில டைமெல்லாம் லிஃப்ட்டு கேட்பாங்க, அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நைட் டைம்னால் கொஞ்சம் யோசிக்கலாம், பட் டே டைமில் வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா வந்து நடந்து போகிறது எவ்வளோ ஒரு பெயினான விஷயம் ரொம்ப தூரத்துக்கு. அதுவும் வந்து நடந்து கூட போயிடலாம், பட் வந்து அந்த டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10-15 பேர்கிட்ட நீங்கள் லிஃப்ட்டு கேட்பீங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பெயின் இருக்கிறத பார்த்தீங்களா, அப்போ தான் தோணும் நம்மக்கிட்ட ஒரு சைக்கிள் பைக்கு கார் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியெல்லாம். கண்டிப்பாக யாருன்னா வந்து லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க மக்களே. நம்ம வந்து சின்ன உதவி தான் செய்கிற மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கெல்லாம் அது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய உதவி மாதிரி தெரியும். ஸோ லிஃப்ட்டு கொடுக்கறது, சப்போஸ் யாருன்னா வந்து தண்ணி தாகத்தில் இருந்தாங்கன்னா வாட்டர் பாட்டில் நம்மக்கிட்டே இருக்கும் போது இந்தாங்கன்னு கொடுப்பீங்க. பட் சில பேர் வந்து கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பட் நீங்களாக வந்து ஹெல்ப் பண்ணியும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹியூமனிட்டியாக இருங்க. இண்டிகேட்டரும் போடல, ஸ்வையன திருப்புறாரு நம்மளு. இப்போ நாம் கேட்டோம்னா நாம் தான் ஒழுங்காக வரலன்னு நம்மளை சொல்லுவாங்க. எதுக்க ஓகே கைஸ், சின்னதாக வந்து லைட்டாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து 116 kilometers இருக்குது. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours ஜேர்னி காமிக்குது. ஸோ போயிடுவோம். பையன் ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்றான், போயிட்டு இன்னொரு டீ ஷாப்பில் வந்து பிரேக் எடுத்துப்போம். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். அப்படியே ஒரு 2 hours, 2.5 hours வந்து ஒரு வழியாக பாண்டிச்சேரி ரீச் ஆயிடுவோம். சரிங்களா காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே எதிர்பார்க்கல, இந்த போகிற வழியில் வந்து ஒரு பீச்சுக்கு வந்து நண்பர் வந்து போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ கரெக்டாக வந்து ஈசியர் பீச் போகிற வழியில் சரி எப்படி தான் 2 hours தான் ஜேர்னி. ஸோ கொண்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போனால் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு போகலாம். லாஸ்ட்டாக வந்து 2022 பீச் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பேக்ரவுண்டில் பாருங்கள் சன்செட் ஆயிருச்சு. அந்த சன்செட் ஆனாலுமே வந்து அந்த ப்ளூ ஸ்கைஸ்க்கு அந்த ஒரு கோல்டன் ஒரு க்ளவுட் பேட்டர்ன் பாருங்கள் மக்களே. அவ்வளோதான் வந்துட்டோம். வெற்றி கொடி கட்டு கடகட கட்டு கொடி கட்டு. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இதுதான். ஆக்சுவலாக ஈஸியாக ரோட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஒரு ஓரமாக இருந்துச்சு. எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் என்னடா கார் நிறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அந்தளவு வியூவர் ஏ என்ன ஏட்ரா நல்லா இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேனே அந்த சன் செட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு ஷைன்